அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. ராயப்பேட்டை, தியாகராயர் நகர், எழும்பூர், அண்ணா சாலை, அண்ணா நகர் மேற்கு உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சென்னையில் மேற்கு அண்ணா நகர் பகுதியில் ஒரு மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பதிவு. கொளத்தூர், பெரம்பூர், அம்பத்தூர், அமைந்தக்கரை ஆகிய இடங்கள் அதிக மழைப்பொழிவு எதிர்கொண்டதாக வானிலை மையம் தகவல். சென்னையில் தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் தாழ்வான இடங்களில் பெருக்கெடுத்த மழைநீர். கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் வியாபாரத்திற்காக வாங்கி வைத்திருந்த பூசணிக்காய்கள் மழைநீரில் மிதந்தன. தீவிர மழை பொழிவை ஏற்படுத்தும் மேகங்களின் திரட்சி காரணமாக சென்னையில் குறுகிய நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் வட மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் எதிரொலி. தமிழ்நாட்டில் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். மதுரை செல்லூர் கண்மாயிலிருந்து நீர் வெளியேற சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் உடனடியாக மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மதுரை மாவட்ட வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்து அமைச்சர்கள், உயரதிகாரிகள், மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய நிலையில் அறிவிப்பு. பசும்பொன்னில் தேவர் வாழ்ந்த இல்லம் புதுப்பிக்கப்பட்டு 100 ஆண்டு அலங்கார வளைவு, நினைவிடத்தில் அணையா விளக்கு அமைப்பு. தேவர் ஜெயந்தியின் போது பசும்பொன்னில் கூட்ட நெரிசலை தவிர்க்க தேவர் அரங்கம் திறக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை தாக்குதல், சிறைபிடிப்பு தடுக்கப்பட வேண்டும் என பிரதமரையும் மத்திய அரசையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கையால் மீனவர்கள் விடுதலையாகி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. தொடர்ந்து நாங்கள் கடிதம் எழுதிட்டு இருக்கோம். தொடர்ந்து நான் டெல்லிக்கு போறப்பெல்லாம் பிரதமரிடத்தில் பேசியிருக்கிறேன். அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரிடத்திலையும் இதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அவங்களும் அவ்வப்போது நாங்கள் எழுதக்கூடிய கடிதத்துக்கு மதிப்பளித்து ஓரளவுக்கு விடுதலாகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு உடைவு காண வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் எந்த விதமான கருத்து மாறுபட்டு கிடையாது. எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தில்தான் தேவர் ஜெயந்தி அரசு விழாவாக கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஏபிஎஸ் தகவல். தீரம், விவேகம், தன்னடக்கம், எளிமையுடன் வாழ்ந்த தேவர் தனது நிலத்தை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து தானமாக வழங்கியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை ஒட்டி பசுமொன்னில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு சென்ற சீமானுக்கு எதிராக கோஷம் எழுப்பிய இளைஞர்கள். சீமானை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பிய தேவர் பேரவை அமைப்பைச் சேர்ந்தவர்களை போலீசார் கலைத்தனர். பாராளுமன்ற சட்டமன்ற அரசியலில் முத்திரை பதித்த பேச்சுக்கலை பேரரசராக விளங்கியவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர். சமூக நல்லிணக்கம் பேணியதோடு தமிழக அரசியலின் முக்கிய அடையாளங்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார் என தாவேக தலைவர் விஜய் புகழாரம். மத்திய மாநில அரசுகள் மீதான விஜயின் விமர்சனம் சரியானதுதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசமா என்ற விஜயின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதில். மத்திய அரசு பாசிஸ்ட் நோக்கி போது அது சரி, மாநில அரசு என்ன, மாநில அரசு என்ன பாயாசமா, அதான் கேள்வி கரெக்டா கேட்டிருக்காரு. விதத்திலயும் வந்து ஒரு ஜனநாயக விரோத வந்து செயல்களை செய்து அதன் மூலம் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளை ஒடுக்குவது, எதிர்கட்சிகளை ஒடுக்குவது, விவசாய போராடு விவசாயிகள் மீது குண்டாஸ் போடுறது, இன்றைக்கு ஆளும் இந்த திராவிட மாடல், இந்த திமுக அரசாங்கம் இன்றைக்கு அதை வந்து பாசிஸ்ட கையில் எடுக்கிறதா அதான் கேட்டார். அவர் கேட்டது ஒன்றும் தப்பில்லை, பாசிஸ்ட்னு இவங்க பாயசமான்றது சரியான கேள்வி தான் கேட்டிருக்காரு.
சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 520 ரூபாய் உயர்ந்து 59,520 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 65 ரூபாய் உயர்ந்து 7,440 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 9 செயற்கைப்புல் கால்பந்து மைதானங்களின் நிர்வாகத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் தீர்மானத்தை திரும்பப் பெற்றது சென்னை மாநகராட்சி. பாமக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் அறிவிப்பு. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அருகே பட்டாசு வெடிப்பதை தவிர்க்குமாறு கோயில் நிர்வாகம் வேண்டுகோள். கோபுரங்களின் புனரமைப்பு பணிக்காக கட்டப்பட்டுள்ள சாரங்களில் சுற்றப்பட்ட திரை துணியில் வானவெடிகள் பட்டால் எளிதில் தீப்பிடிக்கும் அபாயம் இருப்பதால் அறிவுறுத்தல். மதுரை கோரிப்பாளையத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாலை அணிவித்து மரியாதை. பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜாவும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நடிகர் சூர்யாவின் கங்குவா படத்தின் தொகுப்பாளர் நிஷாந்த் யூசுப் கொச்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சடலமாக மீட்பு. வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் போலீசார் அவரது மரணத்திற்கு மாரடைப்பு காரணமாக இருக்கலாம் என சந்தேகம். மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வை ஆன்லைன் மூலம் நடத்த மத்திய அரசுக்கு நீட் தேர்வு சீரமைப்பு குழு பரிந்துரை. ஆன்லைன் மூலம் தேர்வை நடத்த முடியாத இடங்களில் வினாத்தாள்களை டிஜிட்டல் முறையில் அனுப்பவும் வலியுறுத்தல். மதுரையில் அனுமதியை மீறி இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்ற தாவேக்க தொண்டர்கள் தங்களை தடுத்த போலீசாருடன் வாக்குவாதம். அனுமதியை மீறியதாக கூறி 15 இருசக்கர வாகனங்கள் 1 ஆட்டோவை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்த மதுரை போலீசார். தீபாவளியை ஒட்டி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள பள்ளிகளுக்கு நவம்பர் 1 விடுமுறை அறிவிப்பு. நியூயார்க் நகர வரலாற்றில் முதன்முறையாக விடுமுறை அறிவிக்கப்படுவதாக நகர மேயர் அலுவலகம் தகவல். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி.